நேற்று மாலை 3 மணி தொடங்கி பெய்த கனத்த மழையினால் கஜாங் மற்றும் ஹுலுலங்காட் பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வரலாறு காணாத இந்த வெள்ளத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த திடீர் வெள்ளத்தால் வீட்டில் உள்ள பொருட்கள் உட்பட முக்கியமான ஆவணங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களும் சேதமடைந்தன. Taman Indah Sungai Chua, Jalan Mendaling Kajang, Jalan Reko Taman Sri Indah, Taman Sri Reko Taman Pasir Emas, Desa Bunga Raya Taman Kajang Baru, Matrum Sri Kajang Utpada, 20-kum merpatta pagudigal vellathil mulgina. Kadanda 10 aandugalukku munnar Kajangil vellam yerpattadu. Irpinum netru yerpatta vellam ingulla makkalai nilai kulaiya seidirpadaga. Taman Sri Langattai chernda Kajang Tamil Palli aasiriyai Punida Kanagaratnam Barnama vidam therivitha. இரவு 8 மணி அளவில் அருகிலுள்ள கால்வாய் நீர் வீட்டில் நுழைந்தது. பின்னர் சிறிது நேரத்தில் நீர்மட்டம் முழங்கால் வரையில் அதிகரித்ததாக அவர் வருத்தத்துடன் கூறினார். முடிந்தவரையில் சில முக்கியமான பொருட்களை நீரில் சேதமடையாமல் காப்பாற்றிக் கொண்டாலும் விலை உயர்ந்த பொருட்களான கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் அனைத்தும் வெள்ள நீரால் சேதமடைந்து விட்டதாக புனிதா விவரித்தார். வீடு முன்னுக்கு வந்து தர வீடுங்க, நிறைய பேர் நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருப்போம் இந்த இடத்துல. அவங்களோடலாம் தர வீடு ஷோல்டர் வரைக்கும் தண்ணி இருந்துச்சுங்க. எல்லாம் கை குழந்த சின்ன பிள்ளைங்க, வீட்டில் பொருள் சாப்பாடு துணி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. திடீரென்று 10 நிமிடத்திற்குள் வெள்ள நீர் வீட்டிற்குள் புகுந்ததால் சிறு பிள்ளைகள் செய்வதறியாது தவித்ததாக கஜாங் தமன் ஸ்ரீ அமாஸைச் சேர்ந்த கஜாங் தமிழ்பள்ளி ஆசிரியை வனிதா தங்கவேலு தெரிவித்தார். இந்த வெள்ளத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்றும் பெருமளவிலான பொருட்கள், குறிப்பாக குளிர் சாதன பெட்டி, சலவை இயந்திரங்கள் என்று மின்சார பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து விட்டதாக அவர் கூறினார். இப்போ வெள்ளம் வந்து மேலே ஏறணும்னு அது குறையிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த நான் இருக்கிற அந்த இடத்து பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கோவில் இருக்குது. அந்த கோவில் பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறில் வந்து அடைப்பு, அந்த அடைப்புனால வந்து தண்ணி வந்து வெளியாகி ஒரு வெள்ளமே ஏற்பட்டுருச்சு. வெள்ள நீர் அதிகாலை 1 மணி அளவில் வற்றத் தொடங்கிய நிலையில் வீடுகளில் சகதிகள் தேங்கி துர்நாற்றம் வீச தொடங்கிவிட்டதாக கஜாங் சுங்கைச்சுவாவைச் சேர்ந்த விக்னேஸ்வரி தெரிவித்தார். மேலும் பெரும்பாலான குடும்பங்களில் கை குழந்தைகள், சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சிரமத்தை எதிர்நோக்கி வருவதாகவும், பள்ளி மாணவர்களின் புத்தகங்களும் பொருட்களும் சேதமடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சுராஸ் சுங்காய் சக்காமாத், பத்து சபுலோ மற்றும் பத்து திகபிளாஸ் சமூக மண்டபங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனா்.